அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தெலுங்கானாவுக்கு தமிழக அரசின் சார்பில் 10 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில், கனமழை மற்றும் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் ஐதராபாத் மற்றும் தெலுங்கானாவின் சில மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேவையை கருத்தில் கொண்டு உடனடி நிவாரணமாக தெலுங்கானா அரசுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 கோடி ரூபாயை வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணப் பொருட்களாக போர்வைகள் மற்றும் தரை விரிப்புகளை அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா அரசுக்கு தேவைப்பட்டால் மற்ற உதவிகளை வழங்கவும் தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மசோதா தொடர்பாக ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்காமல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்ப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்டாலின், நீட் தேர்வில் விலக்கு அளிக்க கோரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை தமிழக அரசு ஆளுநர் மற்றும் மத்திய அரசு ரகசிய கூட்டணி அமைத்து நிறுத்து போக செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய பகுதிகளில் வனவிலங்குகள் உணவை தேடி குடியிருப்புகளுக்கு வரும் போக்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் குன்னூர் அருகே உள்ள பாய்ஸ் கம்பெனி என்ற இடத்தில் சிறுத்தை நடமாடியது. அங்குள்ள கேட்டில் பவுண்ட் என்ற குடியிருப்பு பகுதியை கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் ஆடு, நாய் ஆகியவற்றை வேட்டையாட சிறுத்தை ஒன்று சுற்றி வருகிறது. சிறுத்தை நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவானதால் அங்குள்ள மக்கள் பீதியடைந்துள்ளனர். லடாக்கில் உள்ள சும்மார் தெம்சோக் இடையே இந்திய பகுதிக்குள் நுழைந்த சீன ராணுவ வீரரை இந்திய ராணுவத்தினர் கைது செய்தனர். கடந்த மே மாதம் முதல் இந்தியா சீனா இடையே லடாக்கில் எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது. ஜூன் மாதம் பாங்சாங்சோ ஏரி அருகே இருநாட்டு வீரர்கள் மோதிக்கொண்டதில் 20 இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பாங்சாங்சோ ஏரியில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் சீன வீரர் வாங்கியாலாங் என்ற வீரர் இந்திய எல்லைக்குள் நுழைந்தார். அவரை பிடித்த ராணுவ வீரர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்ட ராணுவ வீரரை சீனாவிடம் உரிய விதிகளின்படி ஒப்படைக்க இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது. பிடிபட்ட வீரருக்கு மருத்துவ உதவி, உணவு மற்றும் கதகதப்பான உடையையும் இந்திய ராணுவம் வழங்கியுள்ளது. இந்தியா இலங்கை கடற்படையின் வருடாந்திர கூட்டுப் பயிற்சி திரிகோணமலையில் நடைபெற்று வருகிறது. ஸ்லினெக்ஸ் 20 என்று அழைக்கப்படும் இந்திய இலங்கை இடையிலான இருதரப்பு கடற்படைகளின் கூட்டுப் பயிற்சி இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் இந்திய கடற்படை சார்பில் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் INS காமூர்த்தா, INS கில்டன் ஆகிய போர்க்கப்பல்கள் கலந்து கொள்கின்றன. இலங்கை தரப்பில் SLN சயூரா என்ற ரோந்து கப்பலும், கஜபாகு என்னும் பயிற்சி கப்பலும் கலந்து கொள்கின்றன. இருதரப்பு கடற்படைகளுக்கிடையான பரஸ்பர புரிதலை அதிகரிக்கவும் பயிற்சி முறைகளை பகிர்ந்து கொள்ளவும் உதவும் இந்த கூட்டு பயிற்சியில் கொரோனா பரவலால் நேரடி தொடர்பின்றி பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டுக்கான வகுப்பை தொடங்குவதற்கான அவகாசத்தை டிசம்பர் 1 வரை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் நீட்டித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்பை நவம்பர் 1 தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ள AICTE, நாட்டில் நிலவும் தற்போதைய சூழல் மற்றும் பல்வேறு மாநில அரசுகளின் வேண்டுகோளை ஏற்று இளநிலை பொறியியல் படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அவகாசத்தை நவம்பர் 30 வரை நீட்டித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே முதலாம் ஆண்டு வகுப்புகளை டிசம்பர் 1 தொடங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், நாமக்கல், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில்
சிவகாசியில் 7 சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மலையூரில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது. மத்திய வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்பதால் சூறாவளி காற்று வீசும் என்றும் இதனால் மீனவர்கள் வங்கக்கடல் கோவா கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் சட்டக்கல்லூரிகளில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த இளநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. ஆன்லைன் வாயிலாக நடைபெறும் கலந்தாய்வை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொடங்கி வைத்தார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி மற்றும் பிசிஏ எல்எல்பி உள்ளிட்ட 5 ஆண்டுகால ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. விண்ணப்பித்த மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் விவரம் கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் கலந்தாய்வை தொடங்கி வைத்த அமைச்சர் சண்முகம் கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வில் 7.5% இடஒதுக்கீடு அளிப்பது அரசியலமைப்பின் கட்டாயம் என்றும் ஆளுநர் நிச்சயம் ஒப்புதல் தருவார் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வந்து அரசின் தரப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7.5% வந்து அப்ரூவல் ஆஃப் த கவர்னர், அது வரும்போது தான் கவுன்சிலிங் வந்து நடத்தப்படும் சொல்லிட்டு. ஸோ அதில் கிளியராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மனு முதலமைச்சரும் சரி நேரடியாக வந்து நம்முடைய ஆளுநரை சந்திக்கும் போது அது சொல்லியிருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்காரு, அரசு தரப்புல அழுத்தம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரி, அரசு கொண்டு வருகின்ற எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வார். புதுச்சேரி அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் பேசிய கடைசி ஆடியோ வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோர்காடு கிராமத்தைச் சேர்ந்த செல்போன் ரீசார்ஜ் கடை உரிமையாளர் விஜயகுமார் கடந்த சில வாரங்களாக செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்துள்ளார். அதிகளவு பந்தயம் வைத்து விளையாடி தோற்றதால் கடனில் மூழ்கியுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்ததால் மன உளைச்சலில் இருந்து வந்த விஜயகுமார் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே தற்கொலைக்கு முன் அவரது மனைவிக்கு விஜயகுமார் அனுப்பிய ஆடியோவில் உருக்கமாக பேசியுள்ளார். ஓடி ஓடி உழைத்த காசையெல்லாம் சூதாட்டத்தில் இழந்து விட்டதாகவும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்படும் மரணங்களில் தனது மரணம் கடைசியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 1.5 வருஷத்துல வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு, எப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு தெரியுமா? நீ ஏதாவது பண்ண நினைச்சுன்னு வச்சுக்க, இந்த ஆன்லைன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு ஏதாவது யாருக்கிட்டயா ஃபேஸ்புக் கீஸ்புக் எதுலையாவது போட்டு என் வாழ்க்கை இது மாதிரி அழிஞ்சு போச்சு, என் புருஷன் இப்படி செத்துட்டான்னு சொல்லிட்டு எப்படியாவது போட்டு இந்த ஆன்லைன்ல நடக்கிற எல்லா கேமையும் ஆஃப் பண்ணி விட்டுரு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 232 ரூபாய் உயர்ந்து 37,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 29 ரூபாய் அதிகரித்து 4,709 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 66.70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி கிலோ 1,300 ரூபாய் அதிகரித்து 66,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.